அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வகுப்பில் நம்ம பனைமரத்தை பற்றி அழகான ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். பனைமரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான பொருட்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். அவைகளையெல்லாம் நீங்கள் சிறப்பான முறையில் எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பியிருப்பதை அறிந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றும் தொடர்ந்து அந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் தாவரங்களுடைய வருத்தத்தை நம்ம பார்த்தோம். அந்த முதல் வருத்தத்தில் தான் பனைமரம் தன்னை பற்றி சொன்ன அந்த வருத்தத்தை பார்த்துன்னு அடுத்தது பாருங்கள், முருங்கை மரம் தன்னை பற்றி சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்கும், அதனுடைய வருத்தத்தை பற்றி நம்ம கேட்கலாம். பாருங்கள், கறி சமைக்க இலை கொடுப்பேன், கறி சமைக்க காய் கொடுப்பேன். முருங்கை மரம் சொல்லுது, நான் கறி சமைப்பதற்காக நான் இலையை தருகின்றேன், கறி சமைப்பதற்காக நான் காயையும் கொடுக்கின்றேன், கறி சமைக்க பூவும் கொடுப்பேன், ஆனால் குழந்தைகள் ஏறி விளையாடுவதில்லை. என்னிடத்துல என்னுடைய என் மீது ஏறி குழந்தைகள் யாரும் விளையாடுவதில்லை என முருங்கை மரம் சங்கடம் சொல்லுது, சங்கடமாக சொல்லுது. முருங்கை மரம் முருங்கை இலையை நமக்கு தருது உணவாக, முருங்கை காய் இல்லையா, நம்ம சாம்பாரெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடுவோம், அவியலுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவாங்க, அதுக்கு அதை நமக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் பூவை நமக்கு தருகிறது, முருங்கைப்பூ பொரியல் மிக மிக சுவையாக இருக்கும், அதையும் நமக்கு அந்த முருங்கை மரம் நமக்கு தருகிறது. ஆனால் என் மீது குழந்தைகள் யாரும் ஏறி விளையாடுவதில்லை என்பதே எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லுது. ஏனென்றால் முருங்கை மரத்தினுடைய கொம்புகள் கிளைகள் பலம் குறைந்ததாக இருக்கும், அதனால தான் முருங்கை மரத்தின் மீது யாரும் என்ன செய்வதில்லை, ஏறி விளையாடுவதில்லை. இந்த முருங்கை மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். முருங்கை மரம் நமக்கு என்னென்ன கொடுக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி பாடி பழகலாம். நீங்கள் கடந்த வகுப்பில் நம்ம பனைமரத்தை போல முருங்கை மரத்துக்கு நீங்கள் ஒரு பாடலை எழுதலாமே, எழுதுவீங்களா? சரி, அதனை தொடர்ந்து பாருங்கள், வாழை வாழை மரம் தன்னுடைய வருத்தத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போமா. வாழையை பற்றி நாம் ஒரு பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எல்லோருடைய வீட்டிலும் எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம்தான் வாழை. அவை மர வகையை சார்ந்ததல்ல, அவை ஒரு தாவரத்தில் ஒரு சாதாரண ஒரு தாவர வகையை சார்ந்தது தான். ஆனால் அதனை நாம் என்ன செய்கிறோம், பேச்சு வழக்க வாழை மரம் என்று தான் சொல்கிறோம். புரிகிறதா? பாருங்கள், அந்த வாழை மரத்தை பற்றி ஒரு பாடல். வாழை மரம் வாழை மரம் வளவளப்பாயிருக்கும் மரம், வாழை மரம் வாழை மரம் வளவளப்பாயிருக்கும் மரம், சீப்பு சீப்பாய் வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம், வாழை மரம் வாழை மரம் வளவளப்பாயிருக்கும் மரம், சீப்பு சீப்பாய் என்னது, சீப்பு சீப்பாய் வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம், பந்தி வைக்க இலைகள் எல்லாம் தந்திடுமாம் அந்த மரம், காயும் பூவும் தண்டுகளும் கறி சமைக்க உதவும் மரம், கல்யாண வாசலிலே கட்டாயம் நிற்கும் மரம், கல்யாண வாசலிலே கட்டாயம் நிற்கும் மரம், வாழை மரம் வாழை மரம் வளவளப்பாயிருக்கும் மரம், வாழை மரம் வாழை மரம் வளவளப்பாயிருக்கும் மரம், சீப்பு சீப்பாய் வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம். இப்படி வாழை மரத்தில் நமக்கு என்ன கிடைக்குது, சீப்பு சீப்பா வாழைப்பழம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடுவதற்கு வாழை இலை கிடைக்கிறது அப்படித்தானே. அது மட்டுமின்றி நமக்கு வாழை தண்டு உணவாக நம்ம வாழை மரத்தில் பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு கல்யாண வீடுகளில் முன்னாடி நமக்கு என்ன பண்ணுவாங்க, வாழை மரத்தை கட்டி வச்சுருப்பாங்க அன்னோரையும் வரவேற்பதற்காக.
அந்த வாழைப்பூவும் நமக்கு கிடைக்கிறது. பனைமரத்திலிருந்து நமக்கு எப்படி பனைமரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் நமக்கு உணவாகவும் பல தொழில்களுக்காகவும் பயன்பட்டதோ, அதே போல் வாழை மரத்திலிருந்து நமக்கு பல வகையான உணவுப் பொருள்களும் தேவையான பல பொருள்கள் செய்வதற்கும் வாழை மரம் நமக்கு பயன்படுகிறது. இந்த பாடலை நீங்கள் மெட்டமைத்து ராகத்தோடு நீங்கள் பாடணும். பாடுவீங்களா? அன்பான குழந்தைகளே, இந்த வாழை மரத்திலிருந்து இனி நமக்கு என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாழை மரத்தினுடைய தண்டுகள் ரொம்ப கடினமானதாக இருக்கும். அப்படியா? அப்படியா? இல்லை, வழவழப்பாக கடினத்தன்மை இல்லாதா இருக்கணும். வாழை மரத்தில் நம்ம ஏறக்கூடாது, சரிஞ்சு விழுந்துடும் அல்லது முறிந்து விழுந்து விடும். அந்த வாழை மரத்திற்கு கிளைகள் கிடையாது, கிளைகள் கிடையாது, இலைகள் தான் இருக்கிறது. கிளைகள் கிடையாது. கொய்யா மரம், முருங்கை மரம், மாமரம், பலாமரம் போன்ற மரங்களுக்கெல்லாம் கிளைகள் இருக்கிறது. அவைகளுக்கு நல்ல மண்ணை பிடித்திருக்கக்கூடிய உறுதியான வேர்கள் இருக்கிறது. ஆனால் வாழை மரத்துக்கு அப்படி கிடையாது. வாழை மரத்தில் ஏறினீங்கன்னா மரத்தோடு நீங்கள் சரிந்து கீழே விழுந்து விடுவீர்கள். வாழை மரத்தில் நீங்கள் ஏறக்கூடாது. அப்போ கடினமான தண்டுகள் கிளைகள் வாழை மரத்திற்கு கிடையாது. புரிகிறதா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை மரத்தினுடைய இலைகள், அந்த வாழை மரத்தினுடைய நாறுகளை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ காகிதம் தயாரிக்கிறாங்க. வாழை இலைகளை வைத்து கொண்டு பட்டு போன்று இருக்கக்கூடிய மெல்லிய உடைகளை கூட என்ன செய்கிறாங்களாமா, தயாரிக்கிறாங்களாமா. இன்று வாழை மரத்தினுடைய கழிவுகளை பயன்படுத்தி நாம் வாழை குலையை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்ற அந்த வாழையெல்லாம் நம்ம வீசிடுறோம். அவற்றிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறாங்களா, உடைகள் தயாரிக்கிறாங்கோ, அப்புறம் கம்பளி போன்ற ஆடைகள் எல்லாம் தயாரிக்கிறாங்கோ. புரிகிறதா? அது மட்டும் இல்லாமல் பூ, இலை, காய், கனி, தண்டு, நார், வாழை மரத்தில் கிடைக்கக்கூடிய இவை அனைத்தும் நமக்கு என்ன செய்கிறது, பயன்படுகிறது. என்ன செய்கிறது, பயன்படுகிறது. புரிகிறதா? புரிஞ்சா புரியலையா? வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம நேந்திரம் வாழையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, சிப்ஸ் எல்லாம் உண்டாக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? கடையில் சின்ன சின்னதாக அறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து நமக்கு கொடுப்பாங்க, மிக சுவையாக இருக்கும். அப்படி தானே? வாழை மரத்தில், வாழை பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிப்ஸு மிக சுவையாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ணா, கிராமங்களில் கோவில்களில் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் உண்டாக்குவாங்க இல்லையா. பழத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அபிஷேகம் என்று நம்ம செய்வோம் வாழைப்பழத்திலிருந்து இல்லையா. வாழைப்பழம் உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை தரக்கூடிய ஒரு உணவு. இதுதான் நாம் காலை நேரமோ மாலை நேரமோ மதிய வேளைகளிலோ நம்ம சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது உணவு சாப்பிட இரண்டு வாழைப்பழங்களை நாம் உட்கொண்டோம் போனால் நம்ம பசியெல்லாம் போயிடும். புரிகிறதா? அதே போல் வாழைத்தண்டு மிகப்பெரிய நார்ச்சத்து மிக்க ஒரு உணவு, வாழை தண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சிறுநீரகத்தில் கற்களெல்லாம் வரும், கிட்னின்னு சொல்கிறோம்ல, கிட்னி சொல்கிறாங்களையா, ஆமாம், அதில் வந்து சில வேளை கற்களெல்லாம் ஏற்படும். அதற்காக என்ன செய்வார்கள், கிராமப்புறங்களிலும் இப்பொழுது நகரங்களிலும் இந்த வாழை மரத்தை வெட்டும்போது அதிலிருந்து நிறைய நீர்கள் வரும், தண்ணீர் வரும். அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து குடித்தோமானால், அது மட்டும் வாழை கிழங்கை நாம் சிறிது குழியாக, வாழை மரத்தை வெட்டின பிறகு அந்த கிழங்கு இருக்கும் இல்லையா, வாழை கிழங்கு கீழே இருக்க அதோட வேரோடு சேர்ந்து அதில் சிறிய குழியை நாம் உண்டாக்கி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து குடித்தால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய என்ன செய்யும், கிட்னியினுடைய இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கரைந்து விடும். உடலில் இருக்கின்ற தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு அருமருந்து வாழை என்று நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா வாழை மரத்தை பற்றி? மேலும் வாழை மரங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய கண்டுபிடித்து நீங்கள் எழுதலாம். புரிந்துதா? சரி, அடுத்தபடியாக வாங்க பக்க எண் 98வது பக்கத்துக்கு வாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செயல்பாடு பட்டியலிட வேண்டும். அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பட்டியலிட வேண்டும். கட்டங்கள் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் புத்தகத்தில் பாருங்கள். அதில் இலை, காய், கனி, தண்டு, வேர் இல்லையா, ஒரு தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வேணும் பூ என்று கூட நம்ம சேர்த்து கொள்ளலாம். சில தாவரங்களுடைய பூக்களையும் நாம் உணவாக பயன்படுத்துகின்றோம். நாம் தாவரங்களினுடைய எந்தெந்த பகுதிகளை உணவாக பயன்படுத்துகிறோம் என்பதை நம்ம பட்டியலிட வேண்டும்.
முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இலை. இலைக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன, இலைக்கு எடுத்துக்காட்டு தாவரத்தினுடைய இலைகளை நாம் உணவாக பயன்படுத்துகிறோம், அது முருங்கை இலை என்று நாம் எழுதினா போதும். அல்லது கீரை வகைகள் எல்லாமே நாம் தாவரங்கள் தாவரத்தினுடைய இலைகளைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து காய் என்ன, இப்போ வாழை மரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, வாழை மரத்தினுடைய காய் பாருங்க, இது வாழை மரத்தினுடைய காய். இதை நாம் என்ன செய்யலாம், சாம்பாரில் போட்டு நம்ம சாப்பிடலாம், அப்புறம் பொரியல் வைத்து சாப்பிடலாம், வாழைக்காய் பஜ்ஜி இல்லையா அது கூட நம்ம செய்து சாப்பிடலாம். இப்படி வாழைக்காய் வைத்து நாம் என்ன செய்கிறோம், உணவாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இப்போ வாழை மரம் என்றால் வாழை மரத்தினுடைய காயை நாம் உணவாக பயன்படுத்துகின்றோம். அடுத்தது பாருங்க, கனி. அதே வாழை மரத்தினுடைய காய் முத்தினா நம்ம கனியாக மாறும். அது மட்டும் இங்கே பாருங்க, இது என்னது, தக்காளி. ஒரு தாவரத்தினுடைய கனி இல்லையா, தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் தக்காளி பழம். இதை நாம் உணவாக நம்ம பயன்படுத்துகின்றோம். அடுத்து என்னன்னு பாருங்க, தண்டு. இப்போ வாழைத்தண்டு நம்ம பார்த்துருப்போம், அல்லது கரும்பு தண்டு. கரும்பினுடைய வேரை நாம் உணவாக பயன்படுத்த மாட்டோம், இலைகளை நாம் பயன்படுத்த மாட்டோம், பூக்களை நாம் உணவாக நாம் பயன்படுத்த மாட்டோம். கரும்பினுடைய தண்டைத்தான் நாம் என்ன செய்கின்றோம், உணவாக நம்ம பயன்படுத்துவோம். அப்போ தாவரத்தினுடைய தண்டை நாம் உணவாக பயன்படுத்தும் என்றால் வாழைத்தன்று என்று எழுதலாம், அல்லது கரும்பு தண்டு என்பதை நம்ம அங்கே எழுதலாம். அடுத்தது என்ன, பூ. உங்களுக்கு பூ என்பது தெரியும், காலிஃப்ளவர் என்று சொல்லக்கூடிய பூ. அப்புறம் சேனக்கிழங்கிலிருந்து கூட பூ வரும், அதை கூட நாம் பொரியல் செய்து உணவாக நாம் சாப்பிட்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைப்பூ நம்ம பார்த்தோம், முருங்கைப்பூ நாம் உணவாக நாம் பயன்படுத்துகின்றோம். பூக்களை கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், வேர். உங்களுக்கு நம்ம சில தாவரனுடைய வேர்களை தாம் என்ன செய்கின்றோம், உணவாக நம்ம பயன்படுத்தி வருகின்றோம். பாருங்கள், உணவாக பயன்படுத்தக்கூடிய வேர் பாருங்கள், பெரிய வெங்காயம் இல்லையா, இது மண்ணுக்குள் இருக்கும், இது ஒரு தாவரத்தினுடைய வேர் தான் நம்ம உணவாக நம்ம பயன்படுத்தி வருகின்றோம் பார்த்தீங்களா. அதே போல் பாருங்க, இது என்ன, பூண்டு. பூண்டும் ஒரு தாவரத்தினுடைய வேறு தான். அந்த தாவரம், இந்த பூண்டு என்று சொல்லக்கூடிய தாவரம் என்ன செய்கிறது, தன்னுடைய உணவை வேரில் சேமிக்கிறது. அப்போ நாம் பயன்படுத்தி வருகின்றோம், வேறு தான், இது ஒரு தாவரத்தினுடைய வேரைத்தான் நாம் உணவாக பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்க, குச்சிக்கிழங்கு பார்த்தீங்களா, இது தாவரத்தினுடைய தண்டு அல்ல, தாவரத்தினுடைய காய் அல்ல, தாவரத்தினுடைய இலையும் அல்ல, கனியும் அல்ல, பூவும் அல்ல. இது என்னது, மரவள்ளி கிழங்கு என்று சொல்லக்கூடிய மரவள்ளி செடியினுடைய தாவரத்தினுடைய வேரைத்தான் நாம் என்ன செய்கின்றோம், உணவாக பயன்படுத்துகின்றோம். அப்போ உணவாக பயன்படுத்தக்கூடிய வேர்கள் எல்லாம் எவை அப்படிங்கிறத நம்ம வேர் என்று சொல்லக்கூடிய தலைப்பு கீழே நம்ம அட்டவணைப்படுத்த வேண்டும். புரிகிறதா, பயர் ஒரு தாவரத்தினுடைய காய் என்று நம்ம சொல்லலாம். அதே போல் பீன்ஸ், இதுவும் ஒரு தாவரத்தினுடைய காயைத்தான் நாம் என்ன செய்கின்றோம், உணவாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு தாவரங்களும் நமக்கு என்ன செய்கின்றன, ஏதோ ஒரு வகையில் உதவுகிறது. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தாவரங்களினுடைய சில பகுதிகளை நாம் மட்டும் என்ன செய்கின்றோம், உணவாக நம்ம பயன்படுத்துகின்றோம். இப்போ அன்றாட எல்லாருடைய வீட்லேயும் ஒரு தாவரம் இருக்கும் பாருங்கள், இது என்ன தெரியுதா, இது என்னது பாருங்கள் சொல்லுங்க, என்னமா அது சொல்லுப்பா, இது என்னது, அதுதான் பப்பாளிக்காய் இல்லையா. பப்பாளிக்காயை முத்தி விட்டால் பப்பாளி பழமாக மாறிவிடும். இந்த காயெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பொரியல் சமைத்து நம்ம சாப்பிடலாம். இதே போல் நிறைய காய்கள் நம்மை சுற்றி நிறைய காய்கள், கனிகள், பூக்கள், இலைகள், வேர்கள், இப்படி எக்கச்சக்கமான பொருள்களை நாம் தாவரத்தில் கிடைக்கக்கூடிய வகையான பொருள்களை நாம் உணவாக பயன்படுத்தி வருகின்றோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம், இந்த அட்டவணையை நீங்கள் என்ன செய்யலாம், நிரப்பி உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கணும். அனுப்புவீங்கிறது தானே, அனுப்புவீங்களா, சரி நல்ல குழந்தைக. அடுத்தபடியாக பக்கம் 99 ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிழை திருத்தி எழுதுக. நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம், கோழியும் கோழிகள் எல்லாம் விவசாயம் செய்ய போனதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, பிழை திருத்தி எழுதுவதற்கு. அதெல்லாம் சரியான முறை இல்லைங்க எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த வகுப்பில் பாருங்கள், அதே போல்
ஒரு சில எழுத்துக்கள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியான முறையில் அந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து சரியான முறையில் எழுதினால் போதும். புரியுதா? பாருங்கள், முதல் தொடர் பாருங்கள். கொழி வந்தது, கொழி வந்தது, அங்கே ஏதோ வந்தது. அப்போ முதல் எழுத்தில் ஏதோ சிறிய பிழை இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே ஒரு துணை எழுத்து தவறாக இருக்கிறது, அதை நீங்கள் சரியான முறையில் எழுதி உங்களுடைய ஆசிரியரிடம் நீங்கள் காட்டணும். அடுத்தது பாருங்கள், கெக்கை பார்த்தது, கொழி வந்தது, கெக்கை பார்த்தது, கெக்கை பார்த்துதாமா, அது என்ன கெக்கை? ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். கொழி வந்தது, கெக்கை பார்த்தது. அடுத்த வரி பாருங்க, மீன் வேண்டுமானால் குளத்திற்கு பே என்றது. மீன் வேண்டுமானால் குளத்துக்கு பே, குளத்தில் போய் பே. ஆமா, என்ன பே? அங்கே ஒரு துணை எழுத்தும் தவறாக இருக்கிறது. குளத்தில் மண் புழுவை, மண் புழுவை பார்த்தது, அங்கே ஏதோ தப்பு இருக்குது. குளத்தில் மண் புழுவை பார்த்தது, அங்கே ஏதோ ஒரு எழுத்து பிழையாக இருக்கிறது. அதனை பார்த்தவர்கள் என்ன செய்தது? கெத்தி கெத்தி தின்றது. என்ன பண்ணுச்சான்? கெத்தி கெத்தி தின்னுச்சான். கெத்தி கெத்தியா சாப்பிடும் கோழி? அங்கே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது இல்லையா? அங்கே என்னான்னு நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதணும். எழுதுவீர்கள் தானே? எழுதுவீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா படிக்கணும் சரியா. அடுத்தது பாருங்க செல்லங்களா, அடுத்தது என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, எழுதணும் சரியான ஒளி துணை குறியீடுகளை பயன்படுத்தி எழுதணும். சொற்களாக நாம் எழுத வேண்டும். பாருங்க, ஒளி துணை குறியீடுகளை சேர்த்து சரியான சொல்லை கண்டுபிடித்து எழுதணும். கீழே கொஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. வ அப்படின்னு ரெண்டு எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. வலது பக்கம் பாருங்க, வாவுக்கு பக்கத்தாடி ஒரு துணை எழுத்தை நான் கொடுத்துருக்கேன். கால் கொடுத்து வா என்று மாற்றியிருக்கின்றேன். ழ என்ற எழுத்துக்கு முன்பு ஒரு துணை எழுத்தை போட்டு ழை என மாற்றி அங்கு நான் வாழை என்ற சரியான ஒரு சொல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழை, புரிகிறதா? வா ழ என்ற இரண்டு எழுத்துக்களோடு துணை ஒளி குறியீடுகளை சேர்த்தி வாழை என்று நம்ம எழுதலாம். அதே போல் அடுத்தது பாருங்க, ம ர ங க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? சரி, அந்த மாங்கிற எழுத்த துணை ஒளி குறியீடு, அதாவது ஒளி துணை குறியீடை நம்ம சேர்த்தி, ஒளி துணை குறியீடை சேர்த்தி மாவுகிட்ட நான் வந்து அந்த மூ என்ற ஒரு வரியை நான் போடுறேன். மூ என மாற்றி ரா என்ற எழுத்த ரூ என்ற ஒரு, அதே போல் மாவுக்கு பிடித்தது போலயே ரூ என்ற மாற்றி ங என்ற எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளி வைத்து ஒளி துணை குறியீடுகள் சேர்த்து, அதாவது புள்ளி வைக்கிறேன், அதுக்கு மேலே பொட்டு வைக்கிறேன். ங என்ற எழுத்துக்கு மேலே பொட்டு வச்சு கடைசியில் இருக்கக்கூடிய கா என்று முன்னாடி ஒளித்துணை குறியீடுகளுக்கு போட்டு கை என மாற்றி அங்கே என்ன எழுதுற? முருங்கை என நம்ம எழுதலாம். அதே போல் மீண்டும் பாருங்க, ப ந க ர த ந ந, இந்த மூன்று சொற்களுக்கும் நம்ம பாடப்பகுதியிலேயே இருக்கிற சொற்கள் கண்டுபிடித்து சரியான சொல்லை நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே எழுதணும். எழுதிவீர்கள் தானே? இன்று கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பான முறையில் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா? சரி, நன்றி, வணக்கம்.